இந்த பஞ்சமி திதி வந்து இந்த சண்டே, அதாவது அன்றைக்கி வந்து சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உச்சத்தில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கோவிலுக்கு இப்போ நீங்கள் வேண்டிப்பீங்க இல்லையா, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், சுவாமிக்கு நான் வந்து தாலி செஞ்சு போடுறேன்னு வேண்டிக்கிட்டேன் அப்படின்ட்டுனேன். ஸோ அந்த மாதிரி தெய்வ பிரார்த்தனைகள் பஞ்சமி திதி அப்படிங்கிறதே, அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்மளுடைய வளர்ச்சி வளரும்னு சொல்றோம். ரொம்பவே அழகா தெளிவா சொன்னீங்க மேம். என்ன மாதிரியான தானங்கள் செய்வது சிறப்பு, காய்கறிகளை பத்திலாம் நிறைய விஷயங்கள் நீங்க சொன்னீங்க மேம். நிச்சயமா இந்த பஞ்சமி திதியை வந்து மக்கள் பயன்படுத்திக்கணும். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நான் யாரை சந்திக்க வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கேன். வணக்கம் மேம். வணக்கம் மேம். மேம், இன்னைக்கான டாபிக் என்னன்னா, நீங்க கொடுக்கற ஒவ்வொரு பதிவுகளும் மக்கள் ரொம்ப விரும்பி பாக்குறாங்க மேம். எல்லா பதிவுகளுக்கும் நல்ல குட் கமெண்ட்ஸ் கொடுக்கறாங்க. அதுக்கு பொதுமக்களுக்கு முதற்கண் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கான டாபிக் மேம், வர இருக்கக்கூடிய பஞ்சமி திதி, மாகாளயபட்சம், புரட்டாசி மாதம் மாகாளயபட்சத்தில் வரக்கூடிய இந்த பஞ்சமி திதியின் சிறப்புகள் என்ன, அன்னைக்கு பெண்கள் என்ன மாதிரி வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு மேம். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், மாகாளயபட்சம் போயிட்டுருக்கிறதால அன்றைய தினம் வந்து என்ன தானம் கொடுக்கலாம் மேம்? சூப்பராக சொன்ன தானம் வந்து இந்த 15 நாளுமே தானத்துக்கு தான் ரொம்ப விசேஷம். இந்த பஞ்சமி திதி வந்து இந்த சண்டே, அதாவது அன்றைக்கி வந்து சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உச்சத்தில் இருக்குது. ஸோ குரு சந்திர யோகத்தோடு இருக்கக்கூடிய பஞ்சமி திதி வந்து எப்போவுமே நமக்கு வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. பஞ்சமி திதியில் எது செய்தாலுமே நம்ம வளருவோம். ஒரு செடி நட்டு வச்சாலும் நல்லது. நமக்கு வந்து ஏதாவது இப்போ பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், இல்லை நகை வாங்கணும், இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. ஸோ ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய இந்த பஞ்சமி திதியில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் கேது புதனோடு சேர்ந்து இருக்கார், குரு சந்திரனோடு சேர்ந்து இருக்கார், குரு சந்திர யோகத்தோடு இருக்க அன்றைக்கி நாளில் இன்றைக்கி நீங்கள் வந்து அன்னதானம் பண்ணலாம், வஸ்திரதானம் பண்ணலாம். முடிஞ்சால் போயிட்டு உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அந்த சென்டிமெண்ட்லாம் உங்களுக்கு எதுவும் இல்லைன்னா கோல்டு வாங்கிறதுக்குமே ரொம்ப நல்ல நாள். ஜென்ரலி சந்திரன் வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் அப்படின்னா அந்த நாளில் நம்ம வந்து சனிக்கிழமையாக இருந்தாலும் விசேஷம், நகை வாங்கிறதுக்குமே ரொம்ப விசேஷமான ஒரு நாள். ஸோ இந்த சண்டே நீங்கள் மாலையும் அதனால் நாங்கள் வாங்க மாட்டோம்னு சில பேர் இருந்தீங்கன்னா வாங்காதீங்க. இல்லை இன்றைக்கி எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போய் கோல்டு வாங்கிறதுக்கு எனக்கு இன்றைக்கி நாள் நல்லா இருக்கான்னு, சூப்பரான டே. ஸோ நீங்கள் போயிட்டு அன்றைக்கி நகை வாங்கிக்கிறதும் ரொம்ப விசேஷம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாகாளய பட்சத்தில் தானம் பண்ணுவாங்க. இந்த தானத்தில் இன்றைக்கி வந்து தங்கம், வெள்ளி, வஸ்திரம், அன்னம் இது எல்லாமே நம்ம வந்து தானம் பண்ணலாம். ஸ்வர்ண தானம் பண்ணால் அவ்வளோ விசேஷம். அதனால தான் சொன்னேன், திருக்கோஷ்டியூர் கோவிலுக்கு அந்த இது பண்ணுறா இல்லையா விமானம், அதுக்கு நான் கூட ஆன்மீக பரிகாரம் நிறையா எனக்கு ஸ்ரீவித்யா ஹெல்ப் பண்ணா பேசுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி கோவிலுக்கு இப்போ நீங்கள் வேண்டிப்பீங்க இல்லையா, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், சுவாமிக்கு நான் வந்து தாலி செஞ்சு போடுறேன்னு வேண்டிக்கிட்டேன் அப்படின்ட்டுனேன். ஸோ அந்த மாதிரி தெய்வ பிரார்த்தனைகளுக்கு நீங்கள் வந்து ஸ்வர்ண தானம் பண்ணலாம். இல்லை நீங்கள் யாருக்காவது இப்போ என் பொண்ணுக்கு வந்து கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க, நாம் யாருக்காவது ஸ்வர்ண தானம் பண்ணால் நல்லது, இல்லை வெள்ளியில் வந்து தானம் பண்ணலாம். ஸோ ஒரு குங்குமச்சுமிழ் யாருக்காவது சுமங்கலிங்களுக்கு தானம் பண்ணுறது. இப்போ நம்ம யாராவது ஏழை அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும், பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஒரு ஒரு கிராம் தங்கம், இல்லை உங்களால் என்ன முடிஞ்சதோ இது முடிந்தவர்கள் செய்யுங்க, முடியாதவர்கள் அன்னதானம் பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமை இந்த பஞ்சமி திதி வந்து சந்திரன் குருவோடு சேர்ந்து உச்சபலம் பெற்றிருக்கார் சந்திரன். ஸோ குரு சந்திர யோகம்னு சொல்லுவோம் இதை. ஸோ இந்த நாளில் ஏன்னா பார்த்தீங்கன்னா அடுத்தது சந்திரன் வந்து நமக்கு மறுநாள் வந்து செவ்வாயோடு சேர்ந்துருவார், அப்போ சந்திர மங்கள யோகம்னு சொல்லுவோம். ஸோ சந்திரன் வந்து இந்த திதிகளில் இப்போ சஷ்டி திதியில் அவர் செவ்வாயோடு சேர்ந்துருக்கிறார். திங்கக்கிழமை முருகனுக்கு பண்ணுறது ரொம்ப விசேஷம் நாளைக்கு. அதனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி திதியில் உங்களால் முடிஞ்ச தானங்களை பண்ணுங்கள். எனக்கு எதுவுமே வசதி கிடையாதுன்னு சொல்கிறவங்க பசுமாட்டுக்கு கொண்டு போய் பச்சரிசி, வெல்லம், காய்கறிகள், இந்த பச்சை காய்கறிகள் இருக்கு இல்லையா, அவரைக்காய், பீன்ஸு, கொத்தவரங்காய், புடலங்காய், இந்த மாதிரி பச்சை காய்கறிகளை அரிசி வெள்ளத்தோடு சேர்த்து பசுமாட்டுக்கு தானமாக கொடுங்க. கோஷாலாவில் போய் கொடுத்தாலும் ரொம்ப விசேஷம். பஞ்சமி திதி அப்படிங்கிறதே, அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்மளுடைய வளர்ச்சி வளரும்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வளர்ச்சி.
ராகு காலத்தில் கோவிலுக்கு போய் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தாவது ஒரு அம்மன் கோவில் போங்க. நீங்கள் வந்து வாராகி வழிபாடு தான் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நீங்கள் மாரியம்மன் கோயிலுக்கு போகலாம், முத்துமாரியம்மன் கோயிலுக்கு போகலாம், துர்கை கோயிலுக்கு போகலாம், ஏதோ ஒரு அம்மன் கோயிலுக்கு போயிட்டு பஞ்சமினால் 5 தீபம், இது இழுப்ப எண்ணெயில் ஏற்றணும். இந்த இழுப்ப எண்ணெயில் பஞ்சமி திதியில் ராகு காலத்தில் ஏற்றுறதுனால நம்மளுடைய மன கஷ்டங்கள் வந்து போகும். அதே மாதிரி ஐஸ்வர்யங்கள் வளருவதற்கு, ஸோ நம்ம சங்கல்பம்னு சொல்கிறது என்ன, நம்ம மனசில் நினச்சி பிரார்த்தனை பண்ணுறோமோ, என்னுடைய கடன் தீரணும்னு வேண்டிக்கோங்க, கல்யாணம் வரணும்னு வேண்டிக்கோங்க, குழந்தை பிறக்கலையே அதுக்கு வேண்டிக்கோங்க. ஸோ துர்கைக்கு விளக்கேற்றலாம், அங்காள பரமேஸ்வரிக்கு விளக்கேற்றலாம், கருமாரி அம்மனுக்கு விளக்கேற்றலாம், இளங்காளி அம்மனுக்கு விளக்கேற்றலாம், கடும்பாடிக்கு விளக்கேற்றலாம், வாராகிக்கு விளக்கேற்றலாம், யாருக்கு வேணாலும் ஏற்றலாம். நீங்கள் எங்கே போகிறீங்களோ, நீங்கள் வீட்டில் இருந்தே ஒரு 5 தாம்பூல செட்டு எடுத்துகிட்டு போயிருங்க. வெத்தலை 5, மஞ்சள் 5, பாக்கு 5, அது மாதிரி 5 ரூபாய் காயின். நீங்கள் வந்து பழம் வச்சாலும் சரி வைக்காட்டாலும் சரி, மட்டை தேங்காய், இது வந்து ஒரு 5 சுமங்கலிகளுக்கு நீங்கள் ராகு காலத்தில் விளக்கேற்றிட்டு தாம்பூலம் கொடுங்க. ரொம்ப சிம்பிளஸ்ட் வே ஆஃப் பரிகாரம். ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம். இப்போ மாலையபட்சம் நடந்துட்டு இருக்கிறதால மேம், இந்த மாதிரியான காய்கறிகள்லாம் தவிர்ப்பது நலம் அப்படின்னா எந்த காய்கறிலாம் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் மேம்? பூமிக்கு கீழே விளையிறது உருளைக்கிழங்கு, அது மாதிரி சேனைக்கிழங்கு, கேரட்டு, பீட்ரூட்டு, ஸோ இந்த மாதிரி பூமிக்கு கீழே விளையிற காய்கள் எல்லாம் நம்ம தவிர்க்கிறது நல்லது. கொடியில் வளரக்கூடிய செடிகள், புடலங்காய், பாவக்காய், கொத்தவரங்காய், அவரைக்காய், இது நம்ம சாப்பிட்லாம். பீன்ஸ் வந்து கொஞ்சம் தவிர்த்துடலாம். இந்த காய்கறிகள் வந்து நம்ம சாப்பிட்றது நல்லது. பொதுவாகவே மேம் நீங்கள் வந்து இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து அதுவும் இந்த மகாலயபட்சம் போயிட்டுருக்கிறதால நான் வெஜிடேரியன் சாப்பிட வேண்டாம், அசைவத்தை தவிர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ விரதம் மேற்கொள்ளும் பெண்கள் இல்லை ஆண்கள் யாரோ விரதம் இருக்கிறாங்க அப்படின்னா எப்படி அவங்க உண்ணா நோன்பு அப்படிங்கிறது எந்த வகையில் கடைபிடிக்கலாம்? நான் இப்போ ஏகாதசி விரதம் சொன்னேன் இல்லையா, அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அரிசி சாப்பிடக்கூடாது. ஸோ பொதுவாக இந்த மகாலய பட்சத்தில் நான் விரதம் இருக்கேன் அப்படிங்கிறவங்க வந்து வெங்காயம் பூண்டு சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது, அது உடம்புக்கு நல்லது. இப்போ நம்ம ஹோட்டலுக்கு போகிறோம், வேறு வழி இல்லை அப்படின்னா வேறு ஒன்றும் பண்ண முடியாது. வீடுகளில் எதற்காக இந்த வெங்காயம் பூண்டு சாப்பிட வேண்டாம்னு சொல்கிறோன்னா, உடம்பில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ்க்காகத்தான். ஸோ இந்த ஹார்மோனல் செக்ரீஷன்ஸ் வந்து இந்த காலகட்டத்தில் சூரியன் வந்து நமக்கு புரட்டாசி மாதத்தில் கண்ணியில் கேந்திரத்தில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டைமில் வந்து நம்மளுடைய ஜீரண சக்தி குறைவாக இருக்கும். அப்போ அந்த ஜீரண சக்தி குறைவாக இருக்கும்போது லைட் ஃபுட் சாப்பிட்றது நல்லது. ஸோ கஞ்சி வகைகள் சாப்பிட்லாம், உளுந்தங்கஞ்சி, ராகி, அதே மாதிரி நல்ல சத்தான காய்கறிகள் இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிடும் பொழுது வெங்காயம் பூண்டு இந்த மாதிரி, ஏன்னா அதுலெலாம் வந்து ஒரு விதமான அமினோ ஆசிட்ஸ் நிறையா இருக்குது இந்த வெங்காயம் பூண்டுலாம். அதனால் இந்த காலகட்டத்தில் இந்த 15 நாட்கள் பச்சை காய்கறிகள் நிறைய உணவில் நம்ம எடுத்துக்கிட்டால் நல்லது. அதுவும் கஞ்சி மாதிரி நம்ம சாப்பிடும் பொழுது அது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம், பால் சாப்பிட்லாம், பழ வகைகள் சாப்பிட்லாம். ரொம்ப ஹெவியாக இருக்க இப்போ உருளைக்கிழங்கு அப்படின்னாலே அது ஸ்டார்ச்சி ஃபுட்டு, அதனால் அந்த மாதிரியான உணவு வகைகளை நம்ம தவிர்க்கிறது நல்லது. ரொம்பவே அழகாக தெளிவாக சொன்னீங்க மேம். என்ன மாதிரியான தானங்கள் செய்வது சிறப்பு, காய்கறிகளை பற்றிலாம் நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க மேம். நிச்சயமாக இந்த பஞ்சமி திதியை வந்து மக்கள் பயன்படுத்திக்கணும். நல்ல தகவலாக இருந்தது மேம். நன்றி, வணக்கம். இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ வந்து ஆத்மசாந்தி பூஜை வந்து மேடம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நம்மளுடைய முன்னோர்கள் மூதாதையர்களுக்கு, அதாவது நிறைய பேர் வந்து இறந்துருப்பாங்க இல்லையா, இறந்தவங்களுக்கு திதி தர்ப்பணம் நான் கொடுக்க தவறிட்டேன், வருஷ தவசங்கள் கொடுக்கறதுக்கு நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த அற்புதமான வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க. ஆத்மா வந்து அலையாமல் சாந்தி அடையணும். ஸோ இந்த ஆத்மசாந்தி பூஜைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஒரு மாத காலங்கள் வந்து மகாலயபட்சம் இருந்தது ஆதி நாட்களில், இப்போ வந்து ரொம்ப குறைஞ்சி 15 நாட்களாக சுருங்கிடுச்சு. ஸோ இந்த 15 நாட்களுக்குள்ளே இந்த மகாலயபட்சத்தில் இந்த ஆத்மசாந்தி பூஜையை நீங்கள் நிச்சயமாக யாருக்கெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நிச்சயமா இதை பயன்படுத்தி பண்ணிக்கோங்க. ஆத்மசாந்தி பூஜை பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் வீடியோல மேடமோட நம்பர் இருக்கு, அதனை தொடர்பு கொண்டு ஆபீஸ்ல டீடைல்ஸ் சொல்லுவாங்க, அதை கேட்டு அதன்படி நீங்க ஆத்மசாந்தி பூஜை பண்ணீங்கன்னா ரொம்பவே சிறப்பா இருக்கும். இது போன்ற பல தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.